to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெண்டியான ஒரு கமீஸ் நெக்லைன் தான் பார்க்க போறோம். சோ இது கமீஸ் இல்ல அனார்கலி லெஹெங்கா எது கூட வேணா வேர் பண்ற மாதிரி ஒரு ரொம்ப ட்ரெண்டியான நெக்லைன். சோ நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு இத கேட்டிருந்த நெக்லைன். சோ இன்னைக்கு அந்த நெக்லைன் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பேக் பார்ட் ஆஃப் தி நெக்லைன். நெக்லைனோட பேக் பார்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். ஸோ பேக் பார்ட் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி நெக்லைன் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்து இந்த நெக்லைன் எப்படி முடிக்கிறோன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கமீஸோட ஃபேப்ரிக் கலர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் கொடுக்க போகிற கான்ட்ராஸ்டிங் கலர். ஸோ ஒரு கலர்லேருந்து கான்ட்ராஸ்டிங் கலரில் நீங்கள் இந்த கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேட் கலர். ஸோ ஐம் கோயிங் வித் அ லைட் சட்டில் ஷேட். ஸோ அது வந்து பார்க்க வந்து கலர் இன்னும் பியூட்டிஃபுல்லாக என்ஹான்சிங்காக இருக்கும். ஓகே, வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் நான் ஏற்கனவே ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தேன் என்னோட மாஸ்டர் தி பிளவுஸ்க்கு. 3 டே ஆன்லைன் செஷன் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தேன். 2 பேர் அதில் வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கிவ்அவேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணால் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் அதே குயிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் அங்கே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நெக்லைன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இப்போ நான் பேக் நெக்லைன் பண்ணியிருக்கேன். இந்த பேக் நெக்லைன்லேருந்து ஃபர்தராக நான் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ டெப்த் கொடுக்குறேன் நான் காட்டுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரண்ட் நெக்லைன் டெப்த் எடுப்பீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் லைக் ஒரு 1.5 இன்ச் வந்து மேலே எடுக்கலாம். ஸோ மினிமம் ஆஃப் 1 இன்ச், மேக்ஸிமம் ஆஃப் 1.5 இன்ச் கொஞ்சம் மேலே தூக்கலாம். ஸோ நார்மலாக நான் 8 இன்ச் வந்து என்னோடய நெக்லைன் டெப்த் கொடுப்பேன். இன்றைக்கி இந்த டிசைனுக்கு நான் இந்த நெக்லைன் வந்து ஒரு 7 இன்ச் வரைக்கும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் நான் 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நெக்லைன் வித் வந்து நான் நார்மலாக 3 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அதே 3 இன்ச் இங்கே நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்லைன் வித் வந்து 3 இன்ச் அண்ட் நெக்லைன் டெப்த் வந்து 7 இன்ச். நீங்கள் நார்மலாக கொடுக்கறது எவ்வளவோ அதுலேருந்து ஒரு 1 or 1.5 இன்ச் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நான் யூ நெக்லைன் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு கர்வ், இதையும் இதையும் ஒரு ஜஸ்ட் ஒரு கனெக்டிவ் கர்வ் மாதிரி வேண்டு கிளியர். ஓகே, ஸோ இந்த யூ வந்து கொடுத்த பிறகு இந்த யூவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ காமனாக போடுற அதே நெக்லைன், போரிங் நெக்லைன் இல்லாமல் இது கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு ட்ரெண்டிங் நெக்லைனாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த நெக்லைன் வேர் பண்ணியிருக்கிறது. இதே மாதிரி ஒரு சின்ன வேரியேஷனோட என்னோட சோ வித் மீ ஒரு இங்கிலீஷ் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அன்னும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வேணால் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் ஒரு பேசிக் ரொம்ப ப்ரிட்டியாக பியூட்டிஃபுல்லாக ஒரு யூ நெக்லைன் கட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக் எடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக் மேலே நம்ம நெக்லைன் மார்க் பண்ண போகிறோம். ஸோ திரும்பி இந்த நெக்லைனை நம்ம ரீடூ பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது. ஸோ இப்போது இந்த நெக்லைன் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக் மேலே வச்சு இது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபோல்டட் ஏஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிடுங்க. பிளேஸ் பண்ண பிறகு ஷோல்டர்ஸ் ஆர்ம் ஹோல்ஸில் நம்ம வரைஞ்சிடலாம். இங்கேருந்து இந்த நெக்லைன் என்ன ஷேப்புக்கு போதோ அதே ஷேப் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அண்ட் அதோட கண்டினியூட்டி கீழே ஆர்ம் ஹோல். இப்போ இந்த நெக்லைன் நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லைன். இதுக்கு மேலே இது வந்து ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ண போகிறோம் நெக்லைன். ஸோ இப்போ மேலேருந்து ஒரு 5.5 வரைக்கும் நான் திரும்பியும் இந்த யூவை வந்து நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 5.5 இன்ச்சில் திரும்பி இந்த யூவை நம்ம கொடுக்குறோம். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு யூ, இது வந்து ஏற்கனவே பண்ண ஃப்ரண்ட் யூ. இப்போது இந்த இடத்துல இதை நம்ம ஃபர்தராக ஷேப் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்து ஒரு 1 இன்ச்க்கு மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச் வரைக்கும் இந்த ஃபேப்ரிக் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கிராஜுவலாக
கீழே இந்த மாதிரி நம்ம கர்வ் பண்ணி ஃபேப்ரிக்க கொடுக்குறோம் ஓகே சோ இட் ஷட் கோ அப் லைக் திஸ் சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி பாத்துட்டு ஒரு 5.5 க்கு இன்னொரு நெக் லைன் கொடுக்குறோம் சோ இந்த நெக் லைன்க்கு இன் बिटवीन வந்து ஒரு 1 இன்ச் கேப் இருக்கு சோ இது கிராஜுவலா கீழ போற மாதிரி நம்ம இத ரெடி பண்ணிருக்கோம் ஓகே சோ இப்போ இதுல வந்து இப்போ மார்க் பண்ணிருக்கலையா அதனால இந்த ஷோல்டர்ஸ்லாம் உங்களோட கமிஸ்ல எந்த மாதிரி நீங்க ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லா கொடுத்துக்கிங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்க கொடுக்கணும் சோ இப்போ இங்க இருந்து இத வெளிய நம்ம ஷேப் பண்றோம் ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கிள் ஸ்ட்ரிப் வரும் ரெண்டு நெக்லைனாக கன்வெர்ட் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக இதை சென்டரில் கட் பண்ணி நான் இதை 2 பார்ட்ஸாக மாற்ற போகிறேன் ஓகே இதை சென்டரில் இதை கட் பண்ணி இதை 2 பீஸாக ஆக்கி இதில் வந்து லைனிங் கொடுத்து தைச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஓகே நெக்லைனுக்கு தேவையான யூ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்து இப்போ இந்த நெக்லைனை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்க்கு நம்ம வந்து லைனிங் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த ரெண்டு சைடும் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சில் நம்ம லூப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லூப்பை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி துணியோட உள் பக்கத்தில் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் நான் போடுறேன் ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லூப்பும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நான் பட்டன்ஸும் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தான் இப்போ நான் இந்த லூப் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இதை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்கள் பிகாஸ் நம்ம அந்த இடமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நெக் லைன் வித்து ஸோ இதை கரெக்டாக இதை சீட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம் ஸோ இந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே இதை வச்சு நான் ஸ்ட்ரிச் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து லைனிங் கீழே வச்சு இங்கேருந்து இதை தைச்சு இதை நம்ம நெக் லைனோடு ஃபினிஷ் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி வச்சு ஸோ இங்கே லூப் எங்கே வருதோ அந்த இடத்துல நீடல் ட்ரா பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம திரும்பி இதை லூப் மேலேயே தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறோம் லிஃப்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதை நெக்லைனை இதை லைனிங் கொடுத்தே இந்த நெக்லைனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரு சைடு இதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம லைனிங் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம்
ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு வந்து நாச்சஸ் நம்ம கொடுத்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஆம்ஹோல் கட் பண்ணிடுங்க, அதே மாதிரி ஷோல்டர்ஸும் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த நெக்லைன் மட்டும் கரெக்டாக என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கரெக்டாக மார்ஜின் நம்ம டர்ன் பண்ணிடுறேன். டர்ன் பண்ணி இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட யூ நெக்லைனுக்கு நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம எப்படி வந்து யூக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் ஒன் தைச்சு முடித்த பிறகு ஏதாச்சும் எக்ஸஸ் ஃபேப்ரிக் சைடில் இருந்ததுன்னா அதெல்லாம் அன்இவன்ஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணும்போது நெக்லைன் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த உள்ள இருக்கிற இன்னர் ஃபேப்ரிக் இதை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நெக்லைன் கூட வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ தைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே இம்பார்ட்டன்ட் நீங்கள் பின்னிங்க்கும் கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் மார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து இங்கேயே மார்க் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த இடத்துல தைக்க போகிறீங்களோ அதையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷ். ஓகே, ஸோ நெக்கு வந்து தைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பட் அது வந்து ஃபினிஷ் வந்து நீட்டாக கொடுக்கணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அது வேணும்னா முடிஞ்ச வரைக்கும் இதை பின் பண்ண பிறகு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து இந்த யூ வந்து நான் இன்டர்ஃபேஸிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி அயன் பண்ணியிருக்கேன். ஸோ ராங் சைட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணது தெரியும். இப்போது இந்த ரெண்டு பீஸ் நம்ம லூப் அண்ட் பட்டன் பீஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் லூப் ஒரு பக்கம் தைச்சிருந்தேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சைடு லூப் கொடுத்துருக்கேன், ஒரு சைடு வந்து பட்டன் கொடுத்துருக்கேன், தெரியுதா உங்களுக்கு. இதே ஃபேப்ரிக்கில் சேம் பட்டன் கொடுத்து இந்த லூப் அண்ட் பட்டனை நம்ம இந்த மாதிரி இதை போட்டுருங்க ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் ரெடிமேட் பட்டன் இருந்தாலும் சரி, இல்லை இது கையிலே நான் ஸ்டிச் பண்ணது சேம் ஃபேப்ரிக்கில், ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலும் ஓகே. ஸோ இந்த பீஸை இப்படி ஃபுல்லாக லென்த்தியாக ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி பின் பண்ணணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஆர்ம் ஹோல் அதே மாதிரி நெக்லைன் எல்லாமே கரெக்டாக சீட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லணும், ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன். ஒரு டார்க் கலரில் ஒரு லைட் பீச்சி ஷேட் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கலரில் நீங்கள் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் சேம் கலரை விட. ஒருவேளை இதே கலர் நான் கொடுத்துருந்தேன்னா இந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ இது கான்ட்ராஸ்டிங் கலர் கொடுத்ததுனால தான் இது இன்னும் அழகு வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது கரெக்டாக இந்த ஆம்பூல் பக்கத்தில் வர மாதிரி இதை வந்து நம்ம பின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து நெக்லைன் கரெக்டாக இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து நெக்லைன் இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த நெக்லைன் தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகான நீட் ஃபினிஷ் இருக்கும். இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பட்டன்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து இது வரைக்கும் நான் தைச்சு முடித்தாச்சு, அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் தைச்சிருக்கேன். ஷோல்டர்ஸ் ஆம்பூல் எல்லாம் தைச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெக்லைன், ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்திலே ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ குயிக்கான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைனோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.